அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்ட்ரோவை எப்படி வந்து ஃப்ரீயாகவே வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ போயிடலாம். இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கான எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்து வரும். ஓகே நண்பா, நேற்று பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பர்த்டே விஷஸ் எனக்கு செம்மையாக வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டீங்க, வச்சு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே நன்றிகள் அதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலில் ஆல்ரெடி ஒரு இன்ட்ரோ வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் என்கிட்ட அப்புறம் இன்ட்ரோ வந்துச்சுன்னா எப்படி கிரியேட் பண்ணுறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட யூடியூப் சேனலில் ஏதாவது பர்சனல் கைடன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நான் பர்சனலாக வந்து உங்கள் சேனல் வந்து பார்க்கணும், உங்கள் சேனல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன மாதிரி செட்டிங்ஸ் மாற்றணும், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் உங்கள் சேனலில் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இமெயிலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுடைய ப்ரைஸஸ்லாம் வந்து எவ்வளோ அதுக்கு சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். 2 hours ஆன்லைன் கிளாஸ் இது. இந்த ஆன்லைன் கிளாஸில் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுப்போம். உங்களுடைய சேனலில் பர்சனலாக 1-to-1 மீட்டிங் வந்து நடக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த இமெயில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை காசுலாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு எப்படி ஃப்ரீயாக ஒரு இன்ட்ரோவை வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து போய்க்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இது பேர் பார்த்தீங்கன்னா பான்சாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் மொபைலில் ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணலாம், நீங்கள் பிசிலேயும் வந்து யூஸ் பண்ணலாம். பட் பிசியில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மொபைலில் யூஸ் பண்ணால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இதை பார்த்திங்கன்னா எக்கச்சக்க டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்ட்ரோஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. செம்மையான இன்ட்ரோஸ் ரெடி பண்ணுறதுக்கு சூப்பரான டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஓப்பன் இன் கிளிப் மோட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது அந்த டெம்ப்ளேட்டை வந்து எடிட் பண்ணுற மாதிரி வந்து இது வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேம்னு இருக்குது இல்லையா, அந்த நேம் அப்படின்ற இடத்துல தான் நம்ம சேனல் பேர் வைக்க போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் நேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேமில் தான் நம்மளுடைய சேனல் பேரையோ இல்லை நம்மளுக்கு என்ன வைக்கணுமோ அதை வந்து மாற்ற போகிறோம். ஸோ நான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு டெக் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ டெக்னு சொல்லிட்டு நம்ம மாற்றும் போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேம் அப்படின்றது இப்போ டெக்னு மாறிடுச்சு. ஸோ அதே மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு போட்டு நேம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம மறுபடியும் அங்கேயே வந்து டெக் அப்படின்றத மாற்றுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஐ சிம்பிள் மாதிரி இருக்கும், அந்த ஐ சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக் அப்படின்றது ப்ளே ஆக ஆரம்பிக்குது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் செம்மையாக இருக்குது இல்லையா. ஸோ அவ்வளோதான், எங்கெங்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட்டு நேம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அந்த உங்கள் சேனல் நேம் வந்து நீங்கள் வந்து போட்டுடணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் பேராக மாறிடும். இல்லை நீங்கள் என்ன டைப் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து மாறிடும். ஸோ எக்ஸாம்பிள் மறுபடியும் டைப் படிச்சு காட்டுறேன், சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே சப்ஸ்கிரைப் நான் வந்து போட்டேன். இந்த சப்ஸ்கிரைப்னு போட்டேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஹைட்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ வந்து 12 அப்படின்ற மாதிரி வந்து போடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கரெக்டாக வந்து வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய சேனல் நேமை வந்து இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுடைய சேனல் நேமை போடணும். அங்கே வந்து வேறு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம மாற்றிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து போடலாம். இந்த ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த அனிமேஷன் வந்து தெரியும், இது பண்ணலன்னா தெரியாது. ஸோ அதை வந்து ஞாபகத்துக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்லணும், இதெல்லாம் எதுவுமே மாற்றாதீங்க, அப்படியே வந்துருக்கட்டும், வேறு எதுவுமே பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெண்டரிங் சொல்லி கொடுங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து இது ரெண்டர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க, உங்களோட டெம்ப்ளேட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டெவலப் பண்ணியாச்சு. இன்ட்ரோவும் வந்து ஃப்ரீயாகவும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிள். இதை நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம், பட் மொபைலில் இந்த ஆப்ஷனை தேடி கண்டுபிடி ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா, ஜூம் பண்ணி நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இங்கே வந்து டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காப்பிரைட்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்தவங்க காப்பிரைட்ஸ் வரல. ஓகே கைஸ், உங்களோட யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக இந்த வெப்சைட்லேருந்து எக்கச்சக்கமான இன்ட்ரோஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து பிடிச்சிருக்கும், அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு நிறைய வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இன்ட்ரோவை நீங்களே வந்து செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம் ஈஸியாக, அதுவும் வந்து ஃப்ரீயாக. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லா பிகினர் யூடியூபர்ஸ் கூடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க சேனலுக்கும் இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணிக்குவாங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.